ஹாப்பி மார்னிங் சில்ட்ரன் வி ஆல் நோ அபவுட் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் அவர் டெய்லி லைஃப் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் சோப் ஃபேஸ் பவுடர் பாடி ஸ்ப்ரே ப்ளீச்சிங் பவுடர் இதெல்லாமே மேடப் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஸோ ஃப்ரம் திஸ் என்ன தெரியுது அப்படின்னா கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் அவர் லைஃப் ஹவு டு கெட் மோர் மார்க்ஸ் இன் லெவன்த்து கெமிஸ்ட்ரி லெவன்த்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் எப்படி நிறைய மார்க்ஸ் எடுக்கிறது என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் நிறைய மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம் இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ரெடியூஸ்டு சிலபஸ் ஃபார் திஸ் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ டொண்ட்டி டூ கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேட்டர்ன் தென் இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ் இன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லெட் ஸ்டார்ட் ஃபஸ்ட் வீ கேன் கேன்சி கெமிஸ்ட்ரி ரெடியூஸ்டு சிலபஸ் ஃபார் திஸ் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ சல்விகோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் வி கேன்சி வாட் ஆர் த பர்சன்ஸ் ஈ ஹாவ் டு ஸ்டடி இனார்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் யூனிட்ஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வரும் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ் குவான்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் periodic classification of elements, hydrogen, alkali and alkaline எர்த்து மெட்டல்ஸ் இந்த ஃபைவ் லெசன்ஸில் என்னென்ன போர்ஷன்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத கண்டனில் கொடுத்துருக்காங்க லெவன்த்து கெமிஸ்ட்ரிங்கிறது டுவெல்த் கெமிஸ்ட்ரிக்கு பேசிக் அப்படிங்கிறதுனால ஒரு சில சப் டாபிக்ஸ் மட்டும்தான் டெலீட் பண்ணியிருப்பாங்க ஸோ தீஸ் ஃபைவ் லெசன்ஸ் inorganic chemistryல வரும் next we can see physical chemistry யூனிட் சிக்ஸ்லேருந்து டென் வரைக்கும் உள்ள லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் ஸ்டேட் தெர்மோடைனமிக்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்லிபிரியம் சொல்யூஷன்ஸ் கெமிக்கல் பாண்டிங் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பிரிமெண்டல் பார்ட்ஸ் வரும் மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன்ஸ் வரும் தென் இந்த லெசன்ஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா இந்த ஃபைவ் யூனிட்ஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க இதில் கண்டென்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க தென் வி மூவ் ஆன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யூனிட் லெவன்லேருந்து ஃபோர்டீன் லெசன் வரைக்கும் உள்ளது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஹேலோ அல்கெயின்ஸ் அண்ட் ஹேலோ அரீன்ஸ் இதில் யூனிட் ஃபிஃப்டீன் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து கம்ப்ளீட்லி டெலீட்டட் ஓகேவா அந்த லெசன்ஸ் வந்து நீங்கள் படிக்க வேண்டாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபோர் லெசன்ஸ் தான் நீங்கள் படிக்கணும் அதில் என்ன சப் டாபிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது இந்த கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க இதை நோட் பண்ணி வச்சு நீங்கள் படிக்கலாம் நவ் வி ஆர் கம்மிங் டு த மெயின் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேட்டர்ன் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர் ஃபோர் பார்ட்ஸ் பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ்க்கு ஈ ஹாவ்ட்ட ஆன்சர் பார்ட் டூ டூ மார்க்ஸ் ஈ ஹாவ்ட ஆன்சர் ஃபார் சிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ட் த்ரீ த்ரீ மார்க்ஸ் சிக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் பார்ட் ஃபோர் ஃபைவ் மார்க்ஸ் ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் டோட்டலாக ஃபார் செவன்டி மார்க்ஸ் ஈ ஹாவ் டு ரைட் த எக்ஸாமினேஷன் தென் கொஸ்டின் பேட்டனாக கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் பார்ட் ஒன் ஒன் மார்க்ஸ் சூஸ் த கரெக்டாக ஆன்சராக தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் கொஸ்டின் நம்பர் ஒன் டூ ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்கும் ஓகேவா இதில் ஒன் டூ செவன் கொஸ்டின்ஸ் ஆர் ஒன் டு எயிட் கொஸ்டின்ஸ் மேபி ஆஸ்கு ஃப்ரம் புக் பேக் கொஸ்டின்ஸ் எயிட் கொஸ்டின்ஸ் ஆர் செவன் அப்படி இல்லைனா செவன் கொஸ்டின்ஸ் மேபி ஆஸ்க் ஃப்ரம் புக் இன்சைட் இதில் அப்செக்டிவ் டைப் கொஸ்டின்ஸாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதில் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சரை தான் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும் ஸோ ஃபிஃப்டின் ஒன் மார்க்ஸ் ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் ஃபிஃப்டீன் ஒன் மார்க்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிக்கணும் ஸோ டோட்டலாக ஃபிஃப்டீன் மார்க்ஸ் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் பார்ட் டூ டூ மார்க்ஸ் ஆன்சர் எனி சிக்ஸ் கொஸ்டின்ஸ் ஸோ நைன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் சிக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு யூ ஹாவ் டு ஆன்சர் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கணும் இந்த கம்பல்சரி கொஸ்டினை கண்டிப்பாக நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் இது போக ஃபைவ் கொஸ்டின்ஸை வந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸில் செலக்ட் பண்ணி எழுதணும் ஓகேவா செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸப்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பார்த்திங்கனா எதுலேருந்து வரலாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா நேமிங் ரியாக்ஷனாக இருக்கலாம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸாக வரலாம் இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா கிவ் ரீசன் ஸோ ரீசனிங் கொஸ்டின்ஸாக கூட இருக்கலாம் ஸோ பார்ட் டூ டூ மார்க்ஸ் சிக்ஸ் கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் நெக்ஸ்ட் வி கேன் சி பார்ட் த்ரீ த்ரீ மார்க்ஸ் ஆன்சர் எனி சிக்ஸ் கொஸ்டின்ஸ் ஸோ நைன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க சிக்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்கும் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ இஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ஆர்கானிக் ஆர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்லேருந்து வரலாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்லேருந்து வந்தது அப்படின்னா நேமிங் ரியாக்ஷன்ஸாக இருக்கான் இம்பார்ட்டண்ட் கன்வர்சன்ஸாக இருக்கலாம் தென் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும் ஓகேவா தென் பார்ட் ஃபோர் ஃபைவ் மார்க்ஸ் ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஐ ஹேவ் ட ஆன்சர் கொஸ்டின் டைப் வந்து எயிட் தர் ஆர் சாய்ஸ் டைப்பாக இருக்கும் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர்லேருந்து தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கும் இப்போ மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எப்படி இருக்குன்னா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர்ல ஏ சப்டிவிஷன் ஒன் வந்து த்ரீ மார்க்காக இருந்துனால் சப்டிவிஷன் டூ வந்து டூ மார்க்ஸாக இருக்கும் அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் த்ரீ ப்ளஸ் டூ டைப்பாக இருக்கும் ஸோ டேரக்ட்டு ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க ஸோ ஒன்லி கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டை பொறுத்தவரையில் த்ரீ மார்க்ஸ் அண்ட் டூ மார்க்ஸை தரவாக படித்தாலே மேக்ஸிமம் மார்க்ஸ் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் யூனிட் ஒன் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸில் எந்தெந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை நீங்கள் படித்தா ஈஸியாக அட்டன் பண்ணலாம் மோல் கான்செப்ட் வாட் இஸ் மோல் டிஃபைன் மோல் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும் அவையற்ற நம்பர் அவகற்ற நம்பருடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது ஒன் மார்க்கில் கேட்பாங்க தென் மோலார் மாஸ் மோலார் வால்யூம்னா என்ன டெஃபனேஷன் கேட்பாங்க ஸோ இது ரிலேட்டடாக ப்ராப்ளம் வரும் ஒரு மா ஒரு காம்பவுண்ட் கொடுத்து அதுக்கு மோலார் மாஸ் என்ன மோலார் வால்யூமை எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் கிராம் ஈக்குவலன் கான்செப்ட் ஸோ கிராம் ஈக்குவலன் மாஸ்னால் என்ன டிடெர்மினேஷன் ஆஃப் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃப்ரம் எலிமெண்டல் அனலைசிஸ் டேட்டா ஒரு சில டேட்டாஸ் கொடுத்து அதில் இருந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணுங்க ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் கேல்குலேஷன் ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா ஃப்ரம் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஸோ எம்பிரிக்கல் இருந்து மாலிகுலர் ஃபார்முலா எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணுவீங்க ஆக்சிடேஷன் நம்பர் டிஃபைன் ஆக்சிடேஷன் நம்பர் தென் ரூல்ஸ் டு கால்குலேட் ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி வந்து ஆக்சிடேஷன் நம்பரை கால்குலேட் பண்ணலாம் ஸோ கல்குலேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் யூசிங் த அபோவ் ரூல்ஸ் நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு காம்பவுண்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் ஏதாவது ஒரு அந்த காம்பவுண்டில் அண்டர்லைன் பண்ணிக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம ஆக்சிரேஷன் நம்பர் வந்து கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து டூ ஆர் த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க உங்கள் புக்கில் ஒரு டேப்ல காலம் கொடுத்து அந்த ஆக்சிரேஷன் நம்பரை கால்குலேட் பண்ணது எப்படி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க யூனிட் டூ குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் இதில் போர் அட்டாமிக் மாடல் ஸோ பாஸ்ட் லேட்ஸ் ஆஃப் போர் அட்டாமிக் மாடல் அப்படிங்கிறத ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர்ஸ் அட்டாமிக் மாடல் டூ ஆர் த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க டேவிஷன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்சோ த்ரீ மார்க்ஸ் லைசன்பர்க் அன்சர்ட்னேட்டிவ் பிரின்சிபல் வெரி இம்பார்ட்டன்ட் டூ ஆர் த்ரீ மார்க்ஸ் தென் காண்டம் நம்பர்ஸ் வாட் இஸ் காண்ட நம்பர் ஸோ ஃபோர் காண்டர் நம்பர்ஸ் இருக்குது பிரின்சிபல் காண்ட நம்பர் அசுமித்தல் காண்ட நம்பர் மேக்லட்டிக் காண்ட நம்பர் அண்ட் ஸ்பின் காண்ட நம்பர் ஸோ இந்த காண்டன் நம்பர்ஸை வச்சு நம்ம கால்குலேஷன்ஸ் பாட்டு நிறைய இருக்குது ஸோ இந்த யூனிட் டூவில் இந்த காண்டர் நம்பர்ஸ் வச்சு கால்குலேஷன் பாட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ ஆர் த்ரீ மார்க்ஸ் ஆர் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் அட்டன்ட் பண்ணலாம் தென் ஆஃப் ஆஃப் பிரின்சிபல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபை மார்க்ஸ் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ஹன்ஸ் ரூல்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் மல்ட்டிபிளிசிட்டி தென் இதை யூஸ் பண்ணி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம் எப்படி எழுதுவீங்க தென் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹாஃப் ஃபீல்ட் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபீல்டு ஆர்பிட்டால் இந்த யூனிட் டூவில் இந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை கவர் பண்ணுற மாதிரி உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸும் புக் இன்சைடு கொஸ்டின்ஸும் நீங்கள் தரவாக படித்தா யூனிட் டூவில் வரக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் யூனிட் த்ரீ பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஸோ இதில் வந்து மாடர்ன் பீரியாடிக் லாவை பற்றி கேட்பாங்க நாமன் கிளேச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தென் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடை விட அதிகமாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு எப்படி நேமிங் பண்ணுவீங்க வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அட்டாமிக் ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரான் அஃபினிட்டி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இந்த பீரியடிக் ப்ராப்பர்ட்டீஸை டிஃபைன் பண்ணி கேட்பாங்க இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு குரூப்லேயும் பீரியட்லையும் எப்படி வேரி ஆகுது அந்த மாதிரி கொஷின்ஸும் வரும் தென் டயகோனல் ரிலேஷன்ஷிப் வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய எலமெண்ட்ஸினுடைய சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் இன் யூனிட் த்ரீ நெக்ஸ்ட்டு வி மூவ் ஆன் யூனிட் ஃபோர் ஹைட்ரஜன் ஸோ பொசிஷன் இந்த பீரியாடிக் டேபிள் ஹைட்ரஜனுடைய பொசிஷன் வந்து பீரியாடிக் டேபிளில் எப்படி இருக்குது வாட் ஆர் த ரீசன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தென் வாட் ஆர் த ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்ஸ் என்ன அதனுடைய ஃபார்முலா என்ன அதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேப்லெட் காலம் கொடுப்பாங்க அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும் தென் ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன் ஹவ் இல் யூ கன்வெர்ட் ஆர்த்தோ இன்ட்டு பேரா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக வரும் ப்ரிப்ரேஷன் ஆஃப் அ டியூட்டீரியம் டியூட்டீரியம் எப்படி ப்ரிப்பன் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ப்ரிப்ரேஷன் ஆஃப் எ டெரிட்டியம் ஸோ ரேடியாக்டிவ் ஐசட்டோப் கெமிக்கல் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் அ டிய டியூட்டேரியம் என்ன எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நல்லா படிச்சுக்கோங்க ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் அ டெரிட்டியம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தென் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெவி வாட்டர் ஹெவி வாட்டர்னுடைய அந்த ப்ரிப்ரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் வெரி இம்பார்ட்டன்ட் த்ரீமார்க் கொஸ்டின்ஸ் ஸோ இந்த ஏரியாவை யூனிட் ஃபோர்லேருந்து நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா இதில் இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் நவு அல்கலி அண்ட் ஆல்கலின் எர்த்து மெட்டல் யூனிட் ஃபைவ் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸ் டிஸ்டின்கியூஸ் பிஹேவியர் ஆஃப் எலித்தியம் யூஸஸ் ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆல்லீன் எர்த்து மெட்டல்ஸ் தென் டிஸ்டிண்டியூஸ் பிஹேவியர் ஆஃப் பெரிலியம் பெரிலியம் அதை எடுத்துக்கோங்க அது வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் யூசஸ் ஆஃப் அல்கனின் எர்த்து சச் சச்சஸ் மெக்னீசியம் அண்டு கால்சியம் ஸோ பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெக்னீசியம் அண்டு கால்சியம் அப்படிங்கிறது புக் பேக் கொஸ்டின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் தென் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய ப்ரிப்ரேஷனுக்கு வெளி ப்ரிப்பேர் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் இது வந்து ஃபைவ் மார்க்ஸில் சப்டிவிஷனாக த்ரீ ப்ளஸ் டூ டைப்பில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ் இன் யூனிட் ஃபைவ் நெக்ஸ்ட் யூனிட் சிக்ஸ் கேஸ் எஸ்டேட் இதில் கேஸ் லாஸ் பாயில்ஸ்லாம் சார்லஸ்லாம் காய் லூசாக்ஸ்லாம் அவைகிட்ட ஹைப்பாதிசிஸ்னால் என்ன Then ideal gas தென் then mixture ஈக்குவேஷன்ஸ் தென் மிக்சர் ஆஃப் கேஸஸ் partial pressure, பார்சில் law of டிஃபியூஷன்ஸ் இது எல்லாமே லாஸ் ஸோ இந்த லாஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் oriented கொஷின்ஸ் வந்து கேஸஸ் ஸ்டேட்டில் இருந்து அடிக்கடி கொஷின்ஸ் கேட்குறாங்க தென் டிஃபைன் இந்த லாஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க அதனுடைய mathematical expression என்ன அப்படிங்கிறது நீங்கள் தரவாக படிச்சுக்கணும் Unit 7 thermodynamics. இதில் சிஸ்டம்னா என்ன சரௌண்டிங்ஸ்னால் என்ன அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன தென் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் வெரி இம்பார்ட்டன்ட் சீரத்தில் ஆஃப் தெர்மோ டைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லாஃப் தெர்மோ டைனமிக்ஸ் அதனுடைய டெஃபினேஷன்ஸ் படிச்சுக்கோங்க தென் என் என்ன ரிலேஷன்ஷிப் பற்றி பின்னு என்ஃபி ஹைச் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி யூ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் ஹெஸ்லா

இதில் டைனமிக் நேச்சர் ஆஃப் ஈக்லிபிரியம் அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஹோமோஜினியஸ் அண்ட் ஹெட்ரோஜினியஸ் ஈக்ளீபியம்னா என்ன லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அதனுடைய மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் என்ன ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேபி அண்டு கேசி இதுக்கு டெஃபினேஷன் கேட்பாங்க கேபி அண்டு கேசி கூட டெஃபினேஷன் எழுதிட்டு அதனுடைய மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எழுதணும் ரிலேஷன்ஷிப் பற்றி கேபி அண்டு கேசி வெரி இம்பார்ட்டண்ட் மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் தென் லீச் ஆட்லேஸ் பிரின்சிபல்ஸ் இதுவும் முக்கியமான த்ரிமார்க் கொஸ்டின்ஸ் இந்த எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் யூனிட் கேஸ் ஸோ இந்த ஏரியாவிலேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க ஸோ யூனிட் எயிட்டில் தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் யூனிட் நைன் சொல்யூஷன்ஸ் இதில் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எக்ஸ்பிரஸிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ் சாலிபிலிட்டி ஆஃப் த சாலியூட்ஸ் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த சாலிபிலிட்டி சாலிபிரிட்டி ஹென்ரிஸ்லா

ரெப்ரஸண்டிங் எக் ஓவர் அண்ட் பாண்ட் பை லூயிஸ் டார்ட் ஸ்ட்ரக்சர் பாண்ட் லென்த்னா என்ன பாண்ட் ஆடர்னா என்ன பாண்ட் ஆங்கிள் பாண்ட் இன் தல்ஃபி வெரி இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின் விஎஸ்இபிஆர் தியரி அதனுடைய பாஸ்ட்ரலைட்ஸ் படிச்சிக்கோங்க வேலன்ஸ் பாண்டு தியரி சாலியன் ஃபியூச்சர்ஸ் படிச்சுக்கோங்க ஹைபிரசிஷ்னா என்ன வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மாலிகுலர் ஆர்பிட்டல் தேரினா என்ன அதனுடைய பாஸ்ட்ரலைட்ஸ் என்ன தென் மாலிகுலர் ஆர்பிட்டல் டைக்ராம் வேரியஸ் மாலிகுல்ஸ்க்கு வந்து ஹெட்ரோஜினியஸ் ஹோமோஜினியஸ் மாலிகுல்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டயட்டாமிக் மாலிகுல்ஸ் மோனோ ஆட்டாமிக் மாலிகுல்ஸ்க்கு வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் டைக்ராம் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் வரும் யூனிட் லெவன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஐஇபிசி ரூல்ஸ் ஃபார் நாமன் கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்து அதில் ஐஇபிசி நேம் எழுத சொல்லுவாங்க ஐசோமெரிசம் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வெரி இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஏரியா இன் யூனிட் லெவன் யூனிட் டுவெல் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் இதில் ஃபிஷன் ஆஃப் எ கோவல் அண்ட் பாண்டு வேரியஸு டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன் கொடுத்துருப்பாங்க நியூக்ளியர் ஃபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரோ ஃபைல்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுக்கோங்க தென் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்சன்ஸை நீங்கள் படிச்சுக்கோங்க ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் யூனிட் தேர்ட்டின் ஹைட்ரோ கார்பன்ஸ் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்கெயின்ஸ் இதில் ஒரு சில நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்குது கோல்ஸ் எலக்டோலைசிஸ் மெத்தட் உட்ஸ் ரியாக்ஷன்ஸ் மார்கோனிக் ஆஃப் ரூல் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா வாட் இஸ் அரோமேட்டிசிட்டி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பென்சின் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் சோர்ஸஸ் அண்ட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் அ பென்சின் இதில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் பாட்டை எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க திஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஏரியா இம்பார்ட்டன்ட் ஏரியா இன் யூனிட் தேர்ட்டீன் நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் யூனிட் ஃபோர்டின் ஹாலோ அல்கைன்ஸ் அண்ட் ஹேலோ அரீன்ஸ் ஹாலோ அல்கைன்ஸில் அதனுடைய ப்ரிப்ரேஷனில் நே நிறைய நேமிங் ரியாக்ஷன்ஸுக்கு அந்த நேமிங் ரியாக்ஷன்ஸை நல்லா படிச்சுக்கோங்க ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் அதனுடைய ப்ரிப்ரேஷன் யூசஸ் ஆஃப் கிரிக்னாடு ரியேஜென்ட்ஸ் கிரிக்னாடு ரியேஜென்ட்ஸோட ப்ரிப்ரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் படிச்சுக்கோங்க ஆலோ அரேஞ்ச் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் இதில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் ஆஃப் குளோரோபென்சின்ஸ் இதில் யூனிட் ஃபோர்ட்டில் இருக்கக்கூடிய நேமிங் ரியாக்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கன்வர்சன்ஸை நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஏரியாஸ்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவில் லெவன்த்து கெமிஸ்ட்ரியோட ரெடியூஸ்டு சிலபஸ் என்ன கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேட்டர் எப்படி இருக்கும் ஃபோர்டீன் யூனிட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஏரியாஸை பற்றி பார்த்தோம் ஸோ இந்த ஃபோர்டீன் யூனிட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸை நீங்கள் படித்தாலே கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் மேக்ஸிமம் மார்க்ஸு ஸ்கோர் பண்ணலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்